உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு செய்வீங்க தமிழர் மேயர்களுக்கு கண் முடக்கம் மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜனை இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசுவேன் சார் வணக்கம் இந்தியா கூட்டணி உடைஞ்சிருச்சு ஒவ்வொரு கட்சிகளாக போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உத்திரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட காங்கிரஸுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் ஒவ்வொன்றா தகர்ந்துக்கிட்டே வரும் பாஜக அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைகள் வந்து மக்களை அவங்க வந்து மதிக்கவே இல்லை இது உடையும் அது போகும் அமலாக்கத்துறையை வச்சுக்கலாம் நீதிமன்றத்து நீதிபதிகளை வச்சுக்கலாம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றா உடஞ்சிக்கிட்டு வருது இந்தியா கூட்டணி உடையின்னு பார்த்தாங்க இன்னும் இந்த இன்றைக்கி இணைப்பு இருக்கலாம் தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு சில எந்த தொகுதி கொடுக்குறீங்கிறதெல்லாம் வரும் அந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஒரு கூட்டணியில் இதெல்லாம் இல்லைன்னாக்கா அந்த கூட்டணி வழி இந்த ஒரு சண்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டணிக்கு ஒரே அளவு இல்லை அது எப்படி இருக்கு கொடுத்தா என்ன என்ன கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கூட்டணியில் சண்டை ஏன் வருது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தானே அந்த சண்டையை வருது இல்லாட்டி பண்ணால் சண்டையே வராதே அப்படியே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அந்த கூட்டணிக்கு இல்லைன்னா எதையோ ஒரு சீட்டை கூடிய அளவு பேச்சுக்கு தான் நிற்கிறேன் எதை கொடுத்தா என்னான்னு அப்படி தான் போவாங்க சண்டை நடக்குதுன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதுனால சண்டை நடக்குது அது அதுவே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறதுக்கு அதுவே அடையாளம் அது உடஞ்சிடும் அது பிரிஞ்சிரும் அது போயிடும் நீங்கள் உங்களுக்கு உங்களோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நிற்போம் மம்தா பானர்ஜி வந்து நாங்கள் தனியாகவே நிற்போம்னாங்க சொல்லிட்டு அதே சமயத்தில் உடனே கூடவே என்ன சொன்னாங்க அதனால் நாங்கள் பாஜகவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னாங்க உடைய நாங்கள் எங்களுக்குள்ளார அடிச்சுக்குவோம் அது வந்து உனக்கு ஆதரவாக மாறும்னு நினைக்காதேன்னாங்க அந்த மாதிரி எத்திரிக்கை விட்டுக்கிட்டே வர்றாங்க அதற்காக இந்தியா கூட்டணி நல்லா வலுவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே பிளவுகள் இல்லை பெருசா எதிர்பார்த்த காணும் அவ்வளோவா காணும் சுமூகமாக போய்ட்டு கெஜ்ரிவால் சொல்லிகிட்டு இருந்தார் அங்கே கூட்டணியிலலாம் இருந்தால் கூட நாங்கள் தனிச்சாக தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி இப்போ டெல்லியில் பிரிச்சுட்டாங்க கூட்டணி இதெல்லாம் தொகுதியெல்லாம் பிரிச்சுட்டாங்க பஞ்சாபில் என்ன என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியும் அது காங்கிரஸ் ஒரு விஷயத்தில் இருக்கணும் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய ஆட்சியை பிடிப்பதில் தான் காங்கிரஸ் கவனம் செலுத்தணும் மாநிலங்களில் நீங்கள் எந்த இடத்துல சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் மற்ற இடங்களில் அந்த லோ லோக்கலில் அந்த மாநிலத்தில் எந்த கட்சி பெருசாகதோ அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் கீழே இறங்கி வரணும் இப்போ நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் தோத்தீங்க அது ம மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க அங்கே நீங்கள் தோத்தீங்க அந்த இடத்த காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லையே நீங்கள் வர முடியலையே அது மாதிரி விஷயம் அப்படி இருக்கும்போது வலுவாக உங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்கள அவங்க அந்த மாநிலத்தில் வலுவாக இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் ஒத்து போய் நாடாளுமன்ற எங்களுக்கு மாநில சட்டமன்றம் உங்களுக்குன்னு நீங்கள் அந்த காம்ப்ரமைஸில் போனீங்கன்னா இந்தியா கூட்டணி இன்னும் பிரமாதமாக போக அப்படி தான் அவங்க போவாங்க போவாங்க இதை இதை எப்படி சொல்கிற வர்றேன்னா அறுபத்தேழில் அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சார் ராஜாஜி வந்து சேர்ந்தார் இன்னும் உண்மையை சொல்லப்போனால் ராஜாஜி தான் ஆப் பண்ணார் வந்து சேர்றேன்னார் பெரியார் அப்போ வந்து திமுக வந்து கடுமையான முறையில் ஏற்று நிற்கிறார் காமராஜரும் பெ பெரியாரும் அவ்வளோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு பெரிய அளவில் போயிட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் ராஜாஜி கூட்டு கூட்டு வைக்கிறார் அண்ணாவோட அப்போ காங்கிரஸ்காரர் என்ன சொன்னாங்க குள்ளுகப்பட்டர் ஆச்சாரியார் அப்படின்லாம் கேவலப்படுத்தப்பட்ட ராஜாஜியோடு கூட்டணியாக இது ராஜாஜி எவ்வளோ கேவலப்படுத்திய ஒரு ஆட்களோட அந்த அவர்களோட கூட்டணியாக இது ராஜாஜிக்கு அவமானம் இல்லையா இல்லை என்னென்னமோ பாலிடிக்ஸ் எல்லாம் கிளப்புனாங்க இப்போ அண்ணா கேட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிற ஒரே இலக்கு இந்த ம நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த ஆட்சியை அக ம அகற்றி மக்களுக்கு விடுதலை தான் இன்றைக்கி நாங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் சொன்ன அந்த எங்களுக்கு ராஜாஜிக்கு மத்தியில் இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் இன்றைக்கும் இருக்குது அதை நாங்கள் வந்து உங்களை வெளியேற்றி நாட்டை காப்பாற்றிய பிறகு எங்களுக்குள்ளே இருக்கும் பழக்கை நாங்கள் தீர்த்து கொள்வோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முடிஞ்சு போச்சு அந்த பேச்சை எடுப்படல அன்றைக்கி இருந்தால் அச்சு ஊடகங்கள் தான் பா பரிதாபம் பார்ப்பன ஊடகங்கள்லாம் ராஜாஜி போய் சேர்ந்துட்டார் ராஜாஜி போய் சேர்ந்துட்டார் வயிற்று வயர்லாம் அடிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஆச்சு அதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அறுபத்தேழு திமுக வெற்றி பெற்ற போது எம்ஜிஆர் கழுத்தில் அடிப்பட்டதுனால துப்பாக்கியால் சுட்டுதால்தான் தான் வெற்றி பெற்றார் அண்ணா ஒன்றும் வெற்றி பெறவில்லைன்னு எழுதி ஆசையை தீர்த்துக்கிட்டார் அது மாதிரி தான் இது பண்ண முடியுது இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா கூட்டணியில் பல பிணக்குகள் இருக்கும்போது காங்கிரஸுக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அப்புறம் தீர்த்துங்க இன்றைக்கி விரோதி பாஜக அதை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் ஒன்றா இருக்க வேண்டியது அவசியங்கிறது அந்த எண்ணத்தை நீங்கள் அண்ணா சொ அன்றைக்கு சொன்ன அந்த எண்ணத்தை அடிப்படையில் செஞ்சுக்கிளா இந்த கூட்டணியில் பிளவு வாய்ப்புகளே அது அந்த காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே அது வந்துடும் நினைக்கிறேன் எப்படி தான் கூட்டு இந்தியா கூட்டணி வலுவாக இருந்தாலும் பாஜக முன்னூறு கிட்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்புலாம் வரது கருத்து கணிப்பு போட்டு தானே அதை நான் தான் சொன்னேன் கருத்து கணிப்பெல்லாம் வந்துடும் அதை அவங்க அவ்வளோ அதில் சாமர்த்தியமாக இருக்காங்க கருத்து கணிப்பு நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக தமிழ்நாட்டிலையும் தென்னாட்லேயும் பாஜக வராதுங்கிறத போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா கருத்து கணிப்பு நேர்மையாக நடத்துகிறாங்களாம் வடக்கில் வந்து அதனால தான் வடக்கில் வந்து பாஜக வெற்றி பெறும் அறுதி பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிறத போடும்போது நீ இஷ்டத்துக்கு எழுதுறையான்னு நம்ம கேட்கலாம் அப்படி இருந்தாக்க நான் தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருப்பேன்ல நியாயப்படுத்துறது வழக்குப்படி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நிலம மாறிக்கிட்டு வருது அச்சு ஊடகங்கள் இன்னும் இன்னும் அந்த பழைய ஞாபகத்தில் இருந்தாங்கன்னா கஷ்டம் நிலம மாறிக்கிட்டு வருது பல தீர்ப்புகள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு பாஜகவுக்கு செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது நீங்கள் தான் உடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கும் குறையல நீங்கள் அண்ணாமலை வந்தால் அவர் நடைப்பயணத்தில் வந்து ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஆனால் மக்களுக்கு தெரியல அது லட்சம் பேர் கலந்துக்கிட்டு மக்கள் கண்ணுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஊடகங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சால் நடைப்பயணம் வெற்றி வெற்றி நடைபெறணும் வளர்ந்துருக்குது நீங்களே தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அண்ணாமலை கொடுக்குற விளம்பரமெல்லாம் பாஜக வளர்ந்து தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அர்த்தம் உங்களை தவிர மக்கள் மத்தியில் அவர் எங்கே இருக்கிறாரு இப்போ எனக்கு தான் எவ்வளோ விளம்பரம் இருக்குது கீழே இறங்கி போனால் எத்தனை பேத்துக்கு கண்ணு தெரியுது காந்தராஜன் யாருக்கு தெரியுது வெறும் ஒரு பதிவு வந்து இருபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நான் மக்கள் தலைவாயிட்டான அர்த்தமாக ஊடகங்கள் மத்தியில் நான் செல்வாக்காக இருக்கிறேன் அண்ணாமலைக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஊடகங்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கிறோம் அவ்வளோ தான் மக்கள் பற்றியில் நாங்கள் இல்லை மக்களுக்கு எங்களுக்கு தொடர்பே கிடையாது அதுதான் இப்போ இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறீங்க இது தான் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாவே ப பண்ணிவிட்டு தேர்தல் வாக்கு எந்திரங்களை வந்து கண்காணிப்பு ப உடைய வெற்றி உறுதி தேர்தல் ஆணையர்களையும் வாக்கு எந்திரத்தை மேலே கண்டு வச்சு உங்களுக்குள்ளார இருக்கிற இந்த பிணக்குகளை சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்க நின்றுட்டிங்கனாவே தேர்தல் ஆணையத்தையும் நீங்கள் வாக்கு எந்திரத்தையும் நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொழந்திட்டிங்கனாவே உங்கள் வெற்றி உறுதியாகிடுச்சி மக்கள் உங்களுக்கு போட தயாராக இருக்காங்க அந்த அஞ்சு மாநில தேர்தலில் என்னாச்சு காங்கிரஸுக்கு பதினோரு லட்சம் வாக்குகள் அதிகம் பாஜகவை விட அதானே உண்மை நீங்கள் ஊடகங்கள் ஓடி மூடி மறைச்சிங்க உண்மை அதுதானே எவ்வளோ நாளைக்கு புறையோடி இருக்கும் புண்ணை வந்து புழுகு பூசி தடவி மறைச்சிட முடியும் பாஜகவை செல்வாக்கு இழந்துருச்சு அவங்க வெற்றி பெற்றதாக சொல்லி நீங்கள் ஒரு மாய தோட்டத்தை உண்டாக்குனீங்க அதுக்கப்புறம் அந்த கருத்து கண்டிப்பாக ஓட்டு வாட்டு வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தா பதினோரு லட்சம் வாக்குகள் காங்கிரஸ் வந்து கூட்டணி இல்லாமலே ஜெயிச்சிருக்குது பாஜக தோற்ற இடங்களில் படுதோல்வி அடைஞ்சிருக்குது ரெண்டு சீட்டு காங்கிரஸ் தோற்றதாக இருந்தால் கூட முப்பது சீட்டு நாற்பது சீட்டு வாங்கி ஜெயிக்கும் தோற்று ஆட்சி இழந்திருக்கிறதுங்க வேறு கண்ணியமான தோல்வி பாஜகவுடைய தோல்விகள் அவமான அவமானகரமான சொல்ல முடியாத க கேவலமான தோல்விகள் எதா எழுதுனீங்களா வளர்ந்துருச்சுன்னு நஞ்சியா அப்புறம் தான் வருது பதினோரு லட்சம் வாக்குகளுக்கு தனியாகவே வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க வந்தது ஊடகங்கள் மூலமாக தான் அவங்க பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சு தான் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் அவங்க இருக்கவே இல்லை இன்றைக்கி நீதிமன்றங்கள்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது அமலாக்கத்துறைகள் மேலே வந்து ஒவ்வொரு மாநிலமும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கொஞ்சம் பயப்படுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது பாஜக அவருடைய நிலைமை இப்போ கொஞ்சம் கஷ்டத்துக்கு வந்திருக்கு இருக்குது அவ்வளோதான் இந்த சமீபத்தில் நடந்த சத்தீஸ்கர் மேயர் தேர்தலில் சில ஓட்டுகளை செல்லாதுன்னு அறிவித்து பாஜக வெற்றி பெற்றதாக அறிவித்தது அதற்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் போனதில் நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து மீண்டும் அதை இது பண்ண சொல்லியிருக்காங்க அந்த கேண்டிடேட் ராஜினாமாவே பண்ணிட்டு போயிட்டார் இப்படி பார்க்குறீங்க அதோடு அவங்க நிற்கல அதோடு இருந்தால் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நினச்சிருப்ப தோற்றதாக சொல்லப்பட்ட அந்த ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக ஆரம்பித்தாங்க தேர்தல் ஆணையத்தை சேர்த்து ஒரு அடி அடித்தாங்க நீ என்ன டிக்ளேர் பண்ணுறதை நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுந்த அடி அதிகாரிகளையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் கோர்ட்டு நீ கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணால் கூட கோர்ட்டு அதை தூக்கி எரிஞ்சிடுங்கிறத காட்டிட்டாங்க ஆக பாஜகவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியத்து தே தேர்தல் சின்ன தேர்தல் தீர்ப்பு பயங்கரமான தீர்ப்பு தீ இதையே சொல்லிட்டாங்க முடிவு சொல்லிட்டாங்க தோத்ததாக சொன்னவர் வெற்றி பெற்று விட்டார் அவர் தான் மேயர் போய் உட்கார் சீட்டில் அப்படிட்டாங்க முடிஞ்சு போச்சு தேர்தல் ஆணையத்துடைய அது அட்டகாசம் அடங்கிடுச்சு ஈரோடு விட இது பயங்கரமான முடிவு ஆ தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றங்கள் தலையிட முடியாதுன்னு பேச கொள்ளாம முடியாது ஏன்னா வழக்கமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுப்பாங்க நீதி தேர்தல் ஆணையத்துடைய தீர்ப்புகளில் நாங்கள் தலையிட முடியாதுங்கிறது தான் வழக்கமாக கொடுக்குற தீர்ப்புகள் அப்படி சொல்லி தான் அந்த அப்பாவோட கேஸ் இன்றைக்கி வரும் மூணு தலைமுறையாக நின்றுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு முடிச்சுட்டாரு அதுக்கு முன்னாடி நின்று எலெக்ஷனுக்கு தபால் ஓட்டுகள் ஒரு ஐநூறு ஓட்டு இன்னும் இல்லாமல் அந்த ரிசல்ட்டை சொல்லாமல் அளவுக்கு நீதிமன்றங்கள் மோசமாக இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்திருக்கிற தீர்ப்புகள் பார்க்கும்போது இருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவனின் குரலோ அப்படின்னு பாட்டு தான் ஞாபகம் வருது ஒரு நம்பிக்கை வருது ஒரு வெளிச்சம் தெரியுது பகிரங்கமாகவே இப்படி ஒரு திருநூல் நடக்குது அப்படின்னா மறைமுகமாக நிறைய நடக்கும் அதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொன்னேன் நீங்கள் தானே இல்லவே இல்லை எப்படி சார் சொல்கிறீங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அரசியல் கட்சிகளும் அதை பற்றி பேசவே இல்லையே இன்னைக்கு வட மாநிலங்களில் ஓட்டு பட்டி எடுத்து உடைக்கிறாங்க அந்த இதுக்குள்ளார இன்னொரு செய்தியும் வந்துருக்குது அதை நீங்கள்லாம் தமிழ்நாடு ஊடகங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன வந்தது அந்த வாக்கு எந்திரம் தயாரிக்கிற கம்பெனியில் இயக்குநர்களாக இருக்கிற நான் நான் நாலு பேர் வந்து பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க அது எப்படி அந்த வாக்கு எந்திரம் செய்யும்போது தயாரிப்புலேயே ஆயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் அந்த வாக்கு எந்திரத்தை நம்பி எலெக்ஷன் நடத்தினா எப்படி இருக்கும் இவ்வளோ வெளிவந்துருக்குல்ல இவ்வளோ வந்திருக்கு இதுக்கு மேலே என்ன ஆதாரங்கள் தேவை அவங்க அதை நம்பி தான் அதனால தாங்க விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடி விழுந்துக்கிட்டு இருக்கிறான் போராட்டம் அப்படியே யுத்தக்களமாக நடந்துக்கிட்டு இருக்குது துபாயில் போய் ராமர் கோயிலை திறக்கிறாருன்னா என்ன தைரியம் இருக்குது நீ என்னடா என்ன கேட்கறது நான் போவேன் நீ ஒன்றும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அந்த தெனாவட்டு இருந்ததுனால தானே மோடி அங்கே போனார் நீ ஓட்டு போட்டாடா வந்த அல்பம் அல்ப மாநே உங்களுக்கு என்ன என்னை என்ன செய்து விட முடியும் அந்த த தைரியம் தான் கண்ணு முன்னாடி உழுந்துட்டுருக்கான் அவர் விவசாயி துபாயில் போய் ராமர் கோயில் திறக்கிறார் நீரோ கூட பிடியில் தான் வாசித்தான் நெருப்பு வச்சதே வருங்கிற அளவுக்கு போயிடுச்சு நியூரோக தூக்கி அடித்தமான இதாக இல்லை இருக்கார் காரணம் என்ன நம்மக்கிட்ட வாக்கு எந்திரம் இது நாம் சொன்ன மாதிரி கேட்குற மாதிரி வாக்கு எந்திரம் ரொம்ப இமையார் அப்படிங்கிறது அந்த தெனாவட்டு தான் அது அதில் எல்லாம் அடி உளுந்துருக்கு சில காலங்களெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பாஜகவுக்கு எதிராக வந்து கொண்டு இருக்கின்றன எப்படி பார்க்குறீங்க அது அது ஒரு காலத்தில் இருந்ததுங்க ஒரு நீதிபதி பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதி மர்மமான முறையில் மரணம் அடைந்தார் பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளுக்கு கவர்னர் போஸ்ட்டு பெரிய பெரிய பதவிகள்லாம் கிடச்சிது நீதிமன்றம் நீதி தேவன் மயக்கம்னு அண்ணா ஒரு நாடகம் எழுதினார் அது மாதிரி அந்த நீதி தேவன் மயக்கத்துக்கு போனான் இன்றைக்கி அந்த மயக்கத்துலேருந்து தெளி ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டுருக்காங்க அது ஒரு நல்ல மாறுதலுக்கு அடையாளமாக தெரியுது மூணு ஒவ்வொரு தீர்ப்புமே வந்து ஒவ்வொன்றுமே பாஜகவுக்கு உழுந்த பெரிய அடிகள் சாதாரண அடிகள் பெரிய அடிகள் இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் கூட அது பண்ணதெல்லாம் தப்பு அந்த முறையை ரத்து செய்கிறோன்னு சொன்னாங்களே தவிர அந்த வாங்கின பணத்தை என்ன செய்யணும்னு சொல்லலை இப்போது மணிப்பூரை பற்றி கூட அதுதான் சொல்கிறாங்க அந்த நடந்த குற்றங்களுக்கு என்ன வழினாக்கா தண்டனை கொடுத்தாக்கா அந்த பெண்ணோட கற்பை திருப்பி கொடுத்துட முடியுமா அந்த பெண்ணை நிர்வாணமாக தூக்கி கூட்டிகிட்டு வந்தீங்களா அந்த படத்தை எல்லாம் மறைச்சிட முடியுமா நடந்தது நடந்தது தான் இனிமே நடக்க முடியாமல் பார்த்துக்கத்தான் முடியும் அந்த பணத்தை வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாக்க அந்த பணம் இருந்தாலும் திருப்பி கொடுக்கலன்னாலும் அதை உபயோகப்படுத்த முடியாத கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுதானே வெற்றி ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு வந்த நன்கொடைகளில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு பாஜக வாங்கியிருக்குது அதை உபயோகப்படுத்த முடியாமல் போயிடுச்சு வாங்காதவனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினேங்கிற கெட்ட பேர் தான் உனக்கு மெஞ்சிச்சோடி அந்த பணத்தை உபயோகப்படுத்த முடியாது உபயோகப்படுத்தினா வந்துரும்ல வெளியே மொத்த மாதிரி மூணு கண்டெய்னரில் கண்டெய்னர் ஃபுல்லாக கரன்சி ஏற்றிட்டு போய் அது எங்கள் காசு தான் சொல்லி ஸ்டேட் பேங்க் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ கொடுக்க முடியுமா நிகழ்வில் அதுக்கான விளக்கங்கள் வரலீங்க நீங்களும் கேட்குது அந்த பணம் யாருது எங்கேருது வந்தது ஒன்றும் தெரியல ஒரு ரயிலே ஓட்டை போட்டு இருந்த காசெல்லாம் தூக்கிட்டு போனாங்களா அந்த அதுக்கான கணக்கு என்ன வந்தது சேலத்துலேருந்து வந்த ட்ரெயினில் அதுக்கெல்லாம் யாரோ கேட்டிங்களா எல்லாம் மறந்துட்டீங்க அதை பற்றி கேட்கறதுக்கான இதை ஒருத்தரை இல்லை இனிமேல் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது இல்லை உள்ளடிச்சலாம் காசை விளையாக்கிறது எப்படி வெளியில் கொண்டு வர்றது எப்படி நல்லா இருக்குதுல்ல நீ கூட விடுதலை சுரச்சைகள் கட்சியின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னென்னா இந்த இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறேன் என்ன கூட கூப்பிட்டாங்க எனக்கு கல்லூரியில் சில வேலைகள் இருக்கிறதுனால வர முடியாது அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு தான் தெரியும் ஒரு வேளை என்ன ஒரு வேளை நானும் அதில் பங்கெடுத்துக்கிட்டாலும் படங்கள் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதை பற்றி பேசுனது ஐயநாதன் ஐயாவும் நானும் தான் பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு சேட்டலைட் டிவியிலே கேட்டாங்க உங்களுக்கு இதை விட்டால் வேறு பேச்சே கிடையாதுங்களா வாக்கியந்திரத்தை எந்திரத்தை கிட்டே அந்த மாதிரி என்ன கிண்டல்லாம் பண்ணாங்க சேட்டலைட் டிவியில் இன்றைக்கி அதே சேட்டலைட் டிவியில் வாக்கியந்திரம் நேர்மையாக நடக்குதுன்னு அவங்களே விவாதம் மேடம் நடத்துகிறாங்க உடகங்கள் அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இன்றைக்கி ஊடகங்களை மிஞ்சி இப்போ திருமாவளகம் அதை கையில் எடுத்துருக்கிறாரு மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்களே தேர்தல் ஆணையத்தில் இருந்த முன்னாள் தலைவர்கள் சொல்கிறாங்களே வாக்கேந்திரத்தினுடைய நேர்மையை சந்தேகிக்க தான் அதில் டேம்பர் பண்ண முடியும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாக்கேந்திரம் இல்லை ஓட்டு சீட்டு இருந்தாலுமே ஃப்ராடு பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி அது அதிகாரபூர்வமாக அனுப்பிவிட்டாங்களே நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம ஊரில் ஒரு பெரிய பதவிக்கு கார்பரேஷன் பதவிக்கு ஆள் எப்படி ஜெயிச்சாருங்கிறத நான் சொன்னேன் வாக்கேந்திர ஓட்டு சீட்டுகள் மேலே இங்கு கூட்டினார் போலீஸ் பாதுகாப்போட பண்ணார் பெரிய பதவியிலையும் போய் உட்காந்தார் கேட்க வந்தவங்களாம் கரா தேடி அடித்தார் அது நடந்து நடந்தது சீட்டு இருந்தால் காலத்திலேயே நடந்தது இது எப்போவுமே நடக்கும் ஆனால் வாக்கு சீட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுறத க கண்ணு கையும் காலமாக பிடிக்க முடியும் போலீஸ் பாதுகாப்பு இருந்ததுனால தான் அன்றைக்கி தப்பிச்சார் இல்லாட்டி பண்ண மாட்டிக்கிட்டு இருப்பார் அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டு திமுக அதை பற்றி கேவலைப்பட்டுக்கல போயிட்டு போ போயிட்டு போன விட்டாங்க கேஸ் போட்டிருந்தாக்கா அதெல்லாம் வந்திருக்கு அந்த எப்படி இந்த இங்கே எப்படி உளுந்ததுன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அதே வந்து நீங்கள் சென்சாரை நீங்கள் மாற்றும் போது ஒன்றும் எவிடென்ஸெல்லாம் மாற்ற முடியும் அதானே வாக்கு எந்திரத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் நிரூபிக்க முடியாத அளவில் வந்து பண்ண முடியும் கார்பன் மோனாக்சைடு பாய்சன் ஒன்று இருக்குதுங்க அந்த 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 கேஸு மயக்க மருந்து கொடுக்குறோம் இல்லையா அனிசிஷா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த ஆளை நீங்கள் வந்து கொள்ளுன்னு நினச்சிங்கன்னா கார்பன் மோனாக்சைடை வந்து நீங்கள் அதில் அந்த பாயில் சப்பாரேட்டில் சேர்த்து விட்டிங்கன்னா பேஷண்ட் செத்து கொடுப்போம் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது இருக்குது அந்த கார்பன் மோனாக்சைடு பைசன் மாதிரி தான் வாக்கு இடத்துல வைக்கிறது சிம் கார்டு நீங்கள் அதை நிரூபிக்கவே முடியாது அந்த வசதி இப்போ போவதில்லை வாக்கு எந்திரம் வேண்டாம் கொண்டா அந்த சண்டிகர் தேர்தலில் என்னாச்சு ஒவ்வொரு வாக்கையும் எடுத்து கையெழுத்து போய் அதை சென்னாத ஆக்குறார் ஒவ்வொரு வாக்காக எடுக்கிறேன் எத்தனை லட்சம் வாக்கு எடுப்பீங்க எவ்வளோ நேரம் பிடிக்கும் அது முப்பத்தாறு ஓட்டுங்கிறதுனால பண்ணி விட்டீங்க மூணு லட்சம் ஓட்டாக இருந்தால் என்ன பண்ணிப்பீங்க செய்கிறது கஷ்டம் அதே சமயத்தில் சிம் கார்டு ஒரு செகண்ட் அதனால தான் வாக்கு எந்திரி ஆபத்தானது ஏன்னா நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும் ஓட்டு சீட்லேயும் தானே அயோகித்தனம் அதை மாத்திரம் அது அப்போ என்ன சொல்வீங்கன்னு கே அதுக்கு தான் தான் சொல்கிறேன் செயல்முறையில் அதை அந்த அயோக்கியத்தனம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை எல்லோரும் பார்த்துருவான் கண்டுபிடிச்சிருவான் நிரூபிச்சிட முடியும் இவ்வளவு இருக்குது வாக்கு சீட்டில் இதில் அது இல்லவே இல்லை அது தான் அந்த கார்பன் மோனாக்சைடு பாய் சொன்னேன் சொல்லலை போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கான எவிடென்ஸே இருக்காது ஏன் திடீர்னு நின்றுச்சின்னு யாராலையும் சொல்ல முடியாது மூளை ஏன் நின்றுச்சின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அது அப்படியே உடனே ஆப்ரேட் ஆகிடும் ஆவி ஆகிடும் டிஷ்யூவில் இருக்கவே இருக்காது அது மாதிரி தான் சிம் கார்டு ஊழல் பண்ணாங்கிறது நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது அதனால தான் அவங்க அத்தனை பேர் சொன்னாங்க அதில் ஊழலே நடக்காதுன்னு சொன்னது காரணம் அது தான் நிரூபிக்க முடியாதுங்கிறத அவங்க இப்படி இன்டைரக்டாக சொன்னாங்க அதில் ஊழல் நடந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நிபுணர்கள் சொன்னது இப்போ தேர்தல் ஆணையம் ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையம் ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க தவறு நடக்கிறது தான் நடந்ததும் சார் நிறைய விஷயங்களை உடனே நன்றி சார் உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி ரைஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழாம் தேதி முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் முன்பதிவிற்கு டாட் டாட் தமிழ் ராய்ஸ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ டூ